வணக்கம் இனிய தமிழ் உறவுகளே. நாம் வாழும் காலத்தில் எவ்வாறு வாழ்கின்றோம் என்பதை ஆவணப்படுத்தி விட்டு சென்றால்தான் பின்வரும் சந்ததியர் நம் தமிழ் மக்களின் வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்து கொள்ள அவை தடயங்களாக பயன்படுகின்றன. இவ்வாறுதான் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்த தமிழ் மக்கள் பற்றி புலவர்கள் பாடல் பாடி வைத்து விட்டு சென்றதால்தான் நம் தமிழ் மக்களினுடைய நாகரிகம் பண்பாடு ஆகியவற்றை நாம் இப்போது அறிந்து கொள்ள முடிகின்றது. அந்த வகையில் இன்று சங்க இலக்கியம் பற்றி காண்போம். சங்க இலக்கியங்கள் சுமார் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த புலவர்களால் பாடப்பட்ட அற்புத இலக்கியம். சாதாரண குடியானவன் முதல் மன்னவன் வரை உள்ளவர்கள் பாடிய பாடல்கள் இதில் உள்ளன. பெண்பார் புலவர்களும் இதில் அடக்கம். சங்க இலக்கியத்தில் பண்டை தமிழரின் காதல், போர், வீரம், ஆட்சி அமைப்பு, வணிகம், நாகரிகம், பண்பாடு முதலியவற்றை நமக்கு கற்றுத்தரும் கருவூலமாக திகழ்கின்றது. இந்த சங்க இலக்கியம் 8 தொகை, 10 பாட்டு, 15 கீழ்கணக்கு என்று வகைப்படுத்தப்படுகின்றன. 8 தொகை நூல்கள் நற்றினை நல்ல குறுந்தொகை, 500 ஒத்த பதிற்றுப்பத்து ஓங்கு பரிபாடல், கற்றறிந்தார் ஏத்தும் களியோடு அகம்புறம் என்று இத்திரத்த 8 தொகை. அகப்பொருள் பாடல்கள் நற்றினை, குறுந்தொகை, 500, கழித்தொகை, அகநானூறு ஆகியனவாகும். அகப்பொருள் என்றால் என்ன? ஒத்த அன்புடைய தலைவன் தலைவியின் உள்ளத்தில் நிகழும் நிகழ்வுகளே அகப்பொருள் சார்ந்ததாகும். புறப்பொருள் என்றால் என்ன? வீரம், கொடை, போர், புகழ் ஆகியவற்றை பாடும் புறத்தே நிகழும் நிகழ்வுகளை சொல்வது புறப்பொருள் நூலாகும். 8 தொகை நூல்களுள் புறநானூறும் பதிற்றுப்பத்தும் புறப்பொருள் நூல்களாகும். அகமும் புறமும் கலந்த பாடல் பரிபாடல் ஆகும். அடுத்ததாக 10 பாட்டு. திருமுருகாற்றுப்படை, பொருணராற்றுப்படை, சிறுபானாற்றுப்படை, பெரும்பானாற்றுப்படை, முல்லைப்பாட்டு, மதுரைக்காஞ்சி, நெடுநல்வாடை, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாளை, மலைபடுகடாம் ஆகிய 10 பாட்டு நூல்களாகும். இவற்றுள் முல்லைப்பாட்டு, குறிஞ்சிப்பாட்டு, பட்டினப்பாளை, நெடுநல்வாடை ஆகிய 4 அகப்பொருள் சார்ந்த நூல்களாகும். 11 கீழ்கணக்கு நூல்கள் திருக்குறள், நாலடியார், நான்மணிக்கடிகை, இன்னான்பது, இனியவை 40, திரிகடுகம், ஆசாரக்கோவை, பழமொழி, சிறுபஞ்சமூலம், ஏலாதி, முதுமொழி காஞ்சி, 5x50, 5x70, திணைமாலை 150, இந்நிலை, கார் 40, களவழி 40 ஆகிய 18 நூல்களும் ஆகும். இவற்றிலும் நீதி நூல்கள், அகநூல்கள், புறநூல்கள் என பாகுபடுத்தலாம். புறநூல்கள் களவழி 40, அகநூல்கள் திணை நூல்களும் கார் 40 கைநிலையும் ஆகும். ஏனையவை நீதி நூல்களாகும். 10 பாட்டும் 8 தகையும் 11 மேற்கணக்கு நூல்கள் என்றும் கூறப்படுகின்றன. இந்த சங்க இலக்கியங்கள் மூலமாகவே தமிழரின் வாழ்வு எத்தகைய பண்பாட்டு களஞ்சியமாக உலகத்திற்கு முன்னோடியாக இருந்திருக்கின்றது என்பதை நாம் தெரிந்து கொள்கின்றோம். தமிழன் அறநிலை வலுவாத வாழ்வை வாழ்ந்தவன். காதலையும் வீரத்தையும் தனது இரு கண்களாக கொண்டவன். இன்று நாம் 8 தொகை நூல்களில் அகப்பாடல் நூலான நற்றினை பாடல் ஒன்றை இங்கு காண்போம். இந்த நற்றினை பாடலை பாடியவர் கபிலர். இவர் குறிஞ்சி பாடல் பாடுவதில் வல்லவர். தமிழ் நிலத்தை ஐவகையாக பாகுபடுத்தினான். குறிஞ்சி நிலம் என்பது மலையும் மலை சார்ந்த இடமும் ஆகும். இங்கு தோழி ஒருத்தி தன் தலைவியிடம் கூறும் தகவல் ஒன்று உள்ளது. அதாவது தலைவன் பிரிந்து சொல்லப் போகின்றான் என்பதை தன் தலைவியிடம் கூறுகிறாள். அதற்கு தலைவி என்ன பதில் சொல்கின்றாள் என்பதாக கபிலர் இப்பாடலை எழுதியுள்ளார். பாடலை காண்போமா? நின்ற சொல்லர்
நீடு தோன்று இனியர் என்றும் என் தோல் பிரிவு அரியலரே. தாமரை தன் தாது ஊதி மீமிசை சாற்றில் தொடுத்த தீ தேன் போல் புறையமன்ற புறையோர் கேண்மை. நீர் இன்று அமையா உலகம் போன்று தம் இன்று அமையா நம்மயந்து அருளி நறு முதல் பசத்தல் அஞ்சி சிறுமை உருபவோ இயல்பு அறியலரே என்று கூறுகின்றாள். அதாவது இப்பாடலின் பொருளானது தோழி கூறுவதை தலைவி நம்பவில்லை. என் காதலர் சொன்ன சொல் காப்பவர், எப்போதும் இனிமையானவர், என்றும் என் தோள்களை பிரியாதவர். குளிர் தாமரையின் தாதுக்களை ஊதி உயர்ந்த மலை இருக்கின்ற சந்தன மரத்தில் வண்டு சேர்த்த தித்திக்கும் தேன் போல உயர்ந்தது அவரின் காதல். அதாவது மலர்களிலேயே மிகவும் தித்திப்பு வாய்ந்த தேனாக கருதப்படுவது நீர்நிலையில் பூக்கும் மலர்களின் தேன். அதுவும் குறிப்பாக தாமரையில் ஊறும் தேனாகும். தலைவி தன்னை தாமரை மலரில் ஊறும் தேனாக நினைக்கின்றாள். தலைவனின் நிலை என்பது மலையின் மீது உயரத்தில் வளர்ந்திருக்கும் சந்தன மரத்தை நினைக்கின்றாள். அந்த சந்தன மரத்தின் உச்சியில் உள்ள தேன் கூட்டில் இந்த தாமரை மலரிலிருந்து எடுக்கும் தேனை கொண்டு போய் தேன் சேகரிக்கும் வண்டு, அதை போல உயர்ந்தது அவருடைய காதல் என்கின்றாள். சந்தன மரமும் தாமரையின் தேனும் எவ்வளவு உயர்வானதோ அதே போல் தங்கள் காதலும் உயர்வானது என்கின்றாள். நீர் இல்லாமல் உலகம் இல்லை, அதே போல் அவர் இல்லாமல் நானும் இல்லை. என்னை அவர் மிகவும் நேசிக்கின்றார். என் நெற்றியில் படரும் பிரிவு துயர் பசலை நோய் ஏற்படும் போது அவர் அதற்கு அஞ்சுவார். அவரை பிரிந்து நான் வாழமாட்டேன் என்பது அவருக்கு தெரியும். எனவே என்னை பிரியும் சிறுமையான செயலை அவர் செய்ய மாட்டார் என்று தன் தலைவின் மீது உள்ள நம்பிக்கையை. இனி அடுத்தொரு அகப்பாடலோடு இன்னொரு நாள் சந்திப்போம் நேயர்களே. நன்றி, வணக்கம்.